نعم. كيف تشكر النعم؟ كيف نشكر الله سبحانه وتعالى على نعم كثيرة؟ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதிகமான நியமத்துகளை அருட்கொடைகளை செய்திருக்கிறான். இந்த அருட்கொடைகளுக்கு நாங்கள் எப்படி நன்றி செலுத்துவது? முதலாவது நாங்கள் உள்ளத்தை கொண்டு உள்ளத்தின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு அதாவது நன்றி செலுத்தலாம். அடுத்தது நாமின் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம். உறுப்புகளை கொண்டு நாங்கள் படைத்தரப்புகளாக மூன்றாவதாக நன்றி செலுத்தலாம். செய்திருக்கிறோம் அந்த நியமத்துகளை பற்றி பேசுங்க. எனவே நாமினால் அல்லாஹ்வின் நியமத்தை பற்றி நாங்கள் பேசலாம். பில் ஜவாரிஹ் நஸ்ரிஃப் ஹாதிஹி அன்நிஅம் ஃபி ஷுக்ர் அல் முன்இம் அல் முத்தஃபத்தில் லா ஃபி குஃப்ர் அன்நிஅம் ஃபனிஅமத் அல் மால் மதலன் யுன்ஃபக் ஃபி தாஅத்தி லா லா ஃபி மஅசியத்தி லா. அதாவது நாங்கள் உறுப்புகளினூடாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே அவனுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம். உதாரணமாக நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரங்களை நன்மையான விடயங்களிலே நாங்கள் செலவழிக்கலாம். குஃப்ரியத்தான விடயங்களிலே இறை நிராகரிப்பின் பக்கம் நாங்கள் அந்த பொருளாதாரங்களை செலவழிப்பதை விட நாங்கள் என்ன நன்மையான விடயங்களுக்கு எங்களுடைய பொருளாதாரங்களை செலவழிக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஜபார் என்றால் உறுப்புகள், அந்த உறுப்புகள்ல இருந்து உதாரணமாக கேள்விப்புலன், இதனை நாங்கள் எப்படி கேட்கலாம்? அல்லாஹு தஆலா ஆகுமாக்கிய விடயங்களை நாங்கள் கேட்கலாம். தடுத்த விடயங்களில் இருந்து எங்களுடைய கேள்வி புலனை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு முதலாவது காரணமாக இருக்கிறது. அஸ்பாபு ஸஆதா சந்தோஷம் வரக்கூடிய காரணங்களில் என்றும் உள்ள முதலாவது காரணம் இது. நகுல் ஹால அஸ்ஸரா ஹால அன்நிஅமா ஷாகிரீன் லில்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லா காஃபிரீன் லில்நிஅம். அதாவது நாங்கள் இந்த இப்படியான நன்மைகளினூடாக இப்படியான விடயங்களினூடாக நாங்கள் நன்றி செலுத்துகின்ற பொழுது ஹாலத்த சர்ரா ஒரு சந்தோஷமான நிலையை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். எனவே நாங்கள் அந்த குஃப்ரியத்தான விடயங்களில் இருந்து சந்தோஷமான விடயங்களின் பக்கம் மூழ்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகின்றது. அதாவது அல்லாஹ்வுடைய சோதனை வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடனான தொடர்பை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். இரண்டாவது காரணம் சஆதா சந்தோஷத்துக்குரிய காரணம் என்ன? அதாவது எங்களுக்கு ஒரு கஷ்டம் இறங்குகின்ற பொழுது முசீபா ஒரு கஷ்டம் இறங்குகின்ற பொழுது நாங்கள் சுவாபி பொறுமையாக இருப்பது. حصل له فقد مال مثلا حادث مروري مات له قريب مثلا فماذا يصنع؟ அதாவதுங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விடயங்கள் உதாரணமாக நாங்கள் வீதியிலே சொல்லுகின்ற பொழுது நாங்கள் எங்கள் ஒரு டிராபிக் குடிப்பாரு அல்லது எங்களுக்கு சாதாரணமாக வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய இந்த விடயங்கள் இதை நாங்கள் என்ன செய்வது? பொறுமையாக இருந்து கொள்வது. நாம் லாபுத் மின் அஸ்ஸபர். லாபுத் மின் அஸ்ஸபர் இதில் நாங்கள் என்ன செய்யணும்? பொறுமையை நாங்கள் கட்டாயம் அவசியமாக பிடித்துக் கொள்ள வேண்டும். என்ன பாவன்னா சதானல்லாஹ் வயாக்கும் يتسخط عند المصيبه يعترض على القضاء والقدر அதாவது لا يرضى அதாவது சில மனிதர்களுக்கு இது அன்றாடம் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விடயம். அதாவது என்னவென்று சொன்னால் மனிதர்களுக்கு ஒரு சாதாரணமான நிலைமை ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் கலாக்கதற்கு மாற்றமாக குறுக்கிடக்கூடிய அதாவது அல்லாஹ் அன்றாடம் சோதிக்கக்கூடிய இந்த விடயங்களை அவர்கள் பொருந்தி கொள்ளாதவர்களாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இங்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. يتسخط بقلبه وبلسانه وبجواره வாயாலே ஏசி விடுறாங்க கோபப்பட்டு, அதே போல கையால நாவினால அநியாயம் செய்து விடுகிறார்கள். يتسخط بقلبه يعني لا يرضى அதாவது உள்ளத்தை கொண்டு தசஹத் கோபப்படக்கூடியவர் ஏசக்கூடியவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான். லா யர்தா அவன் பொருந்தி கொள்ள மாட்டான். يتسخط بلسانه يسب ويشتم يرفع الصوت يلعن مثلا உதாரணமாக நாவினால் சபித்து அவர் என்ன ஏசி அவரே லானத் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடுகிறார். உதாரணமாக சப்தத்தை உயர்த்தி அவரை லானத் செய்யக்கூடியவராக மாறிவிடுகிறார்.
يكف الشعور يشق الجيوب يكسر அதாவது என்ன தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு பொருளை ஒரு பொருளை எட்டிலே போட்டு உடைத்து விடுகிறார் ஏசி விடுகிறார் தீயவற்றை செய்து விடுகிறார் இதை அவருக்கு தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது இந்த சோதனையின் போது அவருக்கு ஒரு பொறுமை ஏற்படுத்திக் கொள்ள முடியாதவாறு அவர் தன்னை மாற்றிக் கொள்கிறார் هذا السبب الثاني من اسباب السعاده ان المرء يكون عند المصيبه صابر لا متسخط அதாவது இரண்டாவது இந்த சந்தோஷம் வரக்கூடிய காரணங்கள் என்று ஒன்றுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கோபப்படக்கூடியவராக நாம் மாறிவிடக் கூடாது சபர் என்று சொல்லக்கூடிய அந்த பொறுமையை கடைபிடித்தவராக நாம் மாற வேண்டும் அல் மஸ்அல அஸ்பப் அஸ்ஸாலித் மின் அஸ்பப் அஸ்ஸஆதா அன் அல் அப்த் இதா அஸ்னப் வகஅ ஃபி தம் தாப வரஜ அல அல்லாஹ் அஸ்தக்ஃபர் மூணாவது விடயம் நான் சொல்லுகிறார் என்றால் ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் ஒரு மனிதன் தவறுதலாக அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உடம்பெற்று விட்டதென்று சொன்னால் அவன் தாப தௌபா செய்ய வேண்டும் தௌபாவின் மூலமாக இறைவன் அவனை நேசிக்கின்றான் الاشكال كل الاشكال بان الانسان لا يتوب ولا يرجع الى الله سبحانه وتعالى الا بكل மொத்த பிரச்சனை காரணம் என்னடா ஒரு மனிதன் என்ன செய்தாலும் இறைவனுக்கு மாற்றமான விடையது செய்தாலும் எல்லா பிரச்சனையும் வருவது காரணம் மட்டும் தௌபா இல்ல பாவ மன்னிப்பு இல்ல இறைவனுடைய அந்த திருப்பரதத்தை அடைவதற்கான வழிவகை எல்லாம் அடுத்து இல்ல نعم هذا هو القسم الاول من اقسام هذا المتن المبارك اسباب السعاده في المقدمه அதாவது முக்கத்திமாவில் நாம் ஏற்கனவே சொன்ன அந்த கிதாபிலே அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் சந்தோஷத்துக்குரிய காரணங்களை பற்றி அந்த முக்கத்திமாவிலே இது தொடர்பான விடயங்களை பற்றி தான் இமாம் அவர்கள் பேசுகிறார்கள் அதாவது சந்தோஷ நிலைமையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமையில நன்றி செலுத்தக்கூடியவர் அதாவது கஷ்டமான ஒரு நிலைமை வருகின்ற பொழுது பொறுமையாக இருக்கின்ற விடயம் அதாவது பாவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அவன் முஸ்தஃபிர் இஸ்திஃபார் செய்யக்கூடியவன் اما القسم الثاني تقدم معنا لماذا ندرس التوحيد اهميه دراسه التوحيد எதற்காக வேண்டி நாங்கள் இரண்டாவது அடிப்படையாக நாங்கள் தௌஹீதை கற்க வேண்டும் அதற்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படை அவர்கள் சொல்லுகிறார்கள் அஷ்ஷைத்தான் அஸ்ஸலாமு அலைஹி யுரீத் அன் நகா ஃபி ஷிர்க் அதாவது ஷைத்தான் எப்பொழுதும் ஷிர்க்கின் பக்கம் விடக்கூடியவர்களாக ஷிர்க்கின் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் நஅம் ஃபயன்ஸப் அஷ்ஷைத்தான் ஷிபாக் கமா யஸ்ரஹ் ஹாதா அல்லதி யஸ்ஸீத் அஸ்மாக் யதஅ ஷிபாக் யஸ்தாத் பில் அஸ்மாக் ஃஷைத்தான் யதஅ ஷிபாக் அஷ்ஷிர்க் يصطاد بها الناس அதாவது கடலிலே இருக்கக்கூடிய ஆற்றிலே இருக்கக்கூடிய சையாதுகள் வேட்டை மீனை வேட்டையாடக்கூடியவர்கள் அதாவது மீன் பிடிக்க செல்கின்றவர்கள் எப்படி கவனமாக அந்த மீனை பிடித்து வலையிலே இருந்து எடுத்து போடுகின்றார்கள் இதே போல செய்தால் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதனை பிடித்து அப்படியே சிறுக்கிலே போடுவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் எப்படி ஒரு மீன் பிடிக்க செல்றவர் ஒரு செய்யாது எப்படி அந்த மீனை பிடித்து போடுவாரோ அதே போல செய்தால் என்ன செய்கிறார் என்றால் குஃபுரிலே சிறுக்கிலே ஒரு மனிதனை விழுவதற்கு விழச் செய்வதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சிறுக்கிலே இருந்து நாங்கள் பயப்பட வேண்டும் எப்படி நாங்க பயப்படுற சிறுக்கிலே கைஃப் நகாஃப் மின் அஷ்-ஷிர்க் எப்படி நாங்க சிறுக்கிலே இருந்து பயந்து எப்படி வாழ்றது தஅல்லும் அத்-தௌஹீத் நாங்க தௌஹீதை கற்றுக்கொள்வதினூடாக தஅல்லும் அஷ்-ஷிர்க் ஷிர்க் என்றால் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வதினூடாக அத்-துஆ எப்படி நாங்க இறைவனிடத்தில் துஆ கேட்கிறது பிரார்த்தனை செய்வது ஆதம் முகாலத்து அல்-குஃபார் முஷாரகத்துஹும் ஃபி அயாதிஹிம் வஹ்திஃபாலாதிஹிம் ஃபி துஊஸிஹிம் குஃபாரர்களுடைய இஹ்திஃபாலாத் கொண்டாட்டங்களிலே அநாகரியமான செயற்பாடுகளிலே அவர்களுடைய கலியாட்டங்களிலே நாங்கள் ஈடுபடாதவாறு இஹ்திலாத் கலந்து கொள்ளாதவாறு நாம் என்ன செய்யணும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நஅம் அல் கிஸ்ம் அஸ்ஸாலித் மின் ஹாதா அல் மத்ன் அல் முபாரக் மூன்றாவது அடிப்படையாக அந்த மத்தினிலே தௌஹீத் அல் கிதாப் அந்த மத்தினிலே சொல்லக்கூடிய விடயம் அல் மசாயில் அல் அர்பா அல் மசாயில் அல் அர்பா நான்கு அடிப்படையான மசாலாக்கள் நஅம் அல் மசாலா அல் ஊலா முதலாவது மசாலா نحن الان لابد ان نعرف ان الله سبحانه وتعالى لابد ان يفرد بانواع التوحيد الثلاثه الربوبيه والالوهيه والاسماء والصفات அதாவது மூன்று அடிப்படையான தௌஹீதை பற்றி நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் தௌஹீத் உலூஹியா தௌஹீத் உலூஹியா தௌஹீத் அஸ்மா வ ஸிஃபாத் இந்த விடயங்களை பற்றி தௌஹீத் சம்பந்தமாக பேசக்கூடிய இந்த விடயங்களை பற்றி அந்த கிதாபிலே மூணாவது அடிப்படையாக பேசுகிறார்கள் فمن افرد الله سبحانه وتعالى بتوحيد الربوبيه قل ان الله سبحانه وتعالى هو الخالق والرازق والمحيي والمميت والمدبر அதாவது
தௌஹீதுல் உலூஹியா அர்ருபூபியா தௌஹீதுல் ருபூபியா எப்படி தௌஹீதுல் ருபூபியாவை நான் நம்ப வேண்டும், அதாவது ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், எங்களுக்கு உணவளிக்க கூடியவன், எங்களுக்கு அனைத்து விடயங்களை இப்படி தரக்கூடியவன் என்று சொல்லி தௌஹீதுல் ருபூபியாவை பற்றி உள்ள அறிவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த கிதாபில் மூன்றாவது அடிப்படையான அம்சத்திலே நாம் படித்துக் கொள்கிறோம். அதாவது தௌஹீதை மாத்திரம் இஸ்லாம் அதாவது தௌஹீதை மாத்திரம் படிப்பதினூடாக ஒரு இஸ்லாத்திலே நுழைந்து விடுவாரா? உண்மையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக்கணிக்கப்படவில்லை. فكل من صرف شيئا من العباده لغير الله فقد وافق الكفار الذين بعث فيهم النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم அனுப்பப்பட்ட அந்த குஃபார்கள் இபாதத்துக்கு செல்லக்கூடிய அந்த விடயம் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் செல்லுபடியானது, அது வேறு யாருக்கும் செய்யக்கூடாது என்ற விடயத்தை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். فلابد ان نحذر من هذا اننا لا نكون كما كان على الكفار الذين بعث فيهم النبي صلى الله عليه وسلم எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்ட அந்த குஃபார்களுடைய நிலைமைகள் போல எங்களுடைய நிலைமைகளும் இதனை தெரிந்து வைத்திருக்கிறது. தௌஹீதுர் ருபியா தௌஹீத் சம்பந்தமான விடயங்கள் இப்படி பல விடயங்களை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றது போல, இஸ்லாமை பற்றி தெரிந்து வைத்திருந்ததை போல எங்களுடைய நிலைமையும் ஆகாமல் இருக்கின்ற ஒரு நிலைமையை அதாவது நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எல்லா விடயங்களை நாங்கள் படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக வேண்டிய ஆக்கிவிட வேண்டும். عندنا من اهل الشرك في زماننا الصلاه والسلام இந்த காலத்திலே அஹ்லு ஷிர்க் ஷிர்க்குடையவர்கள் குஃபார்கள் அவருடைய நிலைமைகள் எப்படி என்று சொன்னால் يقول انا اقول ان الله هو الخالق والرازق والمحيي والمميت والمدبر يقول அவர் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் تعالی என்ன செய்றான், خالق படைக்கக்கூடியவன், ராசிக் அதாவது உணவளிக்கக்கூடியவன், முஹ்யி முமீத் உயிர்ப்பிக்கக்கூடியவன், மரணிக்க செய்யக்கூடியவன். ومع هذا يطوف حول القبور இப்படி சொல்லிக் கொண்டே என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால் கபர்களையும் தரிசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு ஜின்னையும் வணங்குகிறார்கள். அதாவது கபருளே வணங்கப்பட்டிருக்கக்கூடிய அஸ்ஹாபுல் குபூர்களுக்கு என்ன செய்கிறார்கள், அறுத்து பலியிடுகிறார்கள். இது ஒரு முஹிதா அல்ல, இதனை என்ன செய்ய முடியாது, தௌஹீதாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இந்த பேச்சு வந்துட்டு யாருடைய பேச்சாக இருக்கிறது. وبهذا الكلام كفرهم الله سبحانه وتعالى انما பேச்சரவிலே தான் சொல்லுகிறார்களே தவிர எப்படி அல்லாஹ்வை நிராகரித்த குஃபார்கள் இருந்தார்களோ அதே போல இவர்கள் பாயடவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். نعم فالله سبحانه وتعالى انما الله سبحانه وتعالى انكر على هؤلاء الكفار طلب القرب والشفاعه بهذا كفرهم الله இவரோ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ் இப்படி இருக்கின்றான் என்கின்ற ஏற்றுக்கொள்ளுதலையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்ன இந்த விடயங்களில் இருந்து அல்லாஹு தஆலா என்ன செய்ய வேண்டும், இப்படி எங்களை அந்த அவர்கள் சொன்ன விடயங்களில் அவர்களை போல நாங்களும் ஆகிவிடாமல் பாதுகாக்க வேண்டும். அல் காயிதா மூன்றாவது கோட்பாடு அதாவது மூன்றாவது கோட்பாடுல அவர் சொல்றாங்க, சில மனிதர்கள் சொல்லுகிறார்களா ஷிர்க் என்றால் யஹ்முதுல் அஸ்னாம் சிலைகளை வணங்குவது மாத்திரம் தான் என்று சொல்லுகிறார்களா? அம்மா இபாதத்துல் அம்பியா வ ரசூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இபாதத்துல் மலாக் இபாதத்துல் ஸாலிஹீன் யகுல் ஹாதா லைஸ பிஷிர்க் அதாவது சொல்றாங்கன்னா சிலைகளை வணங்குவது மாத்திரம் தான் ஷிர்க், நபிமார்களை முர்சலின்களை அம்பியாக்களை இவர்களை வணங்குவது ஷிர்க் இல்லை என்று சொல்லுகிறார்களா? சுப்ஹானல்லாஹ் அல் குர்ஆன் فيه ان الله سبحانه وتعالى كفر من عبد الانبياء والرسل عليهم الصلاه والسلام
من عبد الملائكة عليهم السلام، من عبد الصالحين، من عبد الأحجار والأشجار والشمس والقمر، ولم يفرق الله سبحانه وتعالى بين الشرك والشرك. அதாவது மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். நபிமார்களை வணங்குவது அல்லது சிலைகளை வணங்குவது இப்படிப்பட அல்லாஹ் பிரிக்கவில்லை. அல்லாஹ் எந்த இதுக்கு மத்தியிலும் தஃப்ரீத் பிரிவினை ஏற்படுத்தவில்லை. ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் அல்லாததை வணங்கப்படுவது எல்லாம் சிறுக்கு தான். அது நபியாக இருக்கட்டும், நபியுடைய துவா கேட்பதாக இருக்கட்டும், எல்லா விடயங்களும் என சிறுக்கு தான். படைத்த ரப்புல் ஆலமீனை மாத்திரம் வணங்குவதுதான் தௌஹீத் என்றும் உள்ளது. அதாவது நான்காவது கோட்பாடும் இறுதியானதுமானது. الكفار الذين بعثهم النبي صلى الله عليه وسلم النبي صلى الله عليه وسلم அனுப்பப்பட்ட அந்த குஃபார்களாகிறவர்கள் كان الشرك عند هؤلاء في حال السراء في حال الرخاء اما عند الشده اذا ركبوا في الفلك واوشكوا على الغرق دعوا الله مخلصين له الدين. الله تعالى அனுப்பின அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அவருடைய காலத்தில் அந்த குஃபார்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் இடத்துல ஒரு ரஃபா கஷ்டம் ஒரு சித்தா ஏற்பட்டால், உதாரணமாக கடலிலே பிரயாணம் செய்கிறார்கள், செய்கின்ற போது ஏதாவது ஒரு பீதி பயம் நாங்கள் கடலிலே மூழ்கடிக்க போகும் என்ற நிலைமை வந்தால் அல்லாஹ் இடத்திலே துவா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ولكن اهل الشرك في هذه الايام في هذه الازمنه نسال الله العافيه والسلامه شركهم دائم في السراء وفي الضراء، بل لديهم الشرك في الضراء اكثر من السراء. சந்தோஷமான நிலைமையிலே சிறுத்து செய்வதை விட இன்றைய தற்காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைமை எப்படி எப்படி ஆகிவிட்டது என்றால் கஷ்டமான நிலைமையிலே மிக கூடுதலான சிறுக்கை செய்யக்கூடியவர்களாக இணை வைப்பை செய்யக்கூடியவர்களாக இன்று தற்காலத்திலே மாறிவிட்டார்கள். لهذا ولله الحمد تمت القواعد الاربع எனவே இதனை கூட அல்ஹம்துலில்லாஹ் இந்த நான்கு தவாயிதுகளையும் சுருக்கமாக எங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். انا اوصيكم ونفسي بتقوى الله سبحانه وتعالى அதாவது انا اوصيكم بتقوى الله سبحانه وتعالى அதாவது தன்னை கொண்டு உங்களுக்கு என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வை கொண்டு தக்வா செய்து கொள்ளுமாறு பயந்து நடக்குமாறு வசியத்து செய்கிறார்கள். نحن الان ولله الحمد في نعم من الله سبحانه وتعالى உண்மையிலே நாங்கள் ஒரு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்திலே நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம். هذا الذي نحن فيه طلب العلم هو احسن وظيفه على وجه الارض அதாவது பூமியில இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த நிலைமைகளில் நாங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த கல்வி கற்கக்கூடிய இந்த வதீஃபா உதாரணமாக உத்தியோகம் என்று சொல்லுவார்கள், இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு முக்கியமான ஒரு விடயமாக ஒரு அஹ்சனான ஒரு மிக அழகான ஒரு விடயமாக இருக்கிறது. فهؤلاء يعني يعملون ويكدون وفي الغالب لا يحصل لا الدنيا ولا حصل يعني منازل ومراتب في الآخرة. أما طالب العلم نسأل الله من فضله يحصل في الدنيا مراتب وكذلك في الآخرة نسأل الله من فضله. அதாவது இந்த உலகத்திலே இந்த உலக விஷயங்களிலே ஆசைப்பட்டு மனிதர்கள் எத்தனை விடயங்களை செய்கிறார்கள், கூட்டுகிறார்கள், துப்புரவு பண்ணுகிறார்கள், இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவர்களுடைய விடயங்களை சில நேரங்களில் அவர்கள் அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அடைந்து கொள்ளாமல் விட்டுவிடுகிறார்கள். ஆனால் தாலிபுகளின் ஒரு எளிமை தேடக்கூடிய மாணவர்களை அவர்களுக்கு பல மராத்திவுகள் இருக்கிறது, அவர்களுக்கு பல அந்தஸ்துகளை இறைவன் வைத்திருக்கிறான். அது நாளை மறுமையிலே அந்த தாலிபுகளின் எளிமை தேடக்கூடியவர்களுக்கு படைத்த ரப்புல் ஆலமீன் طالب العلم لابد أدي حقوق ستة. அதாவது கட்டாயம் ஒரு படிக்கக்கூடிய மாணவர் மாணவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆறு விடயங்களை அவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். يعني كل واحد منا لابد أن يؤدي هذه الحقوق الستة وإلا لا يصلح لطلب العلم. அதாவது ஆறு விடயங்களை நாங்கள் செய்யாமல் விட்டால் மற்ற விடயங்களை நாங்கள் செய்கின்ற விடயத்தில் ஒரு சரியான ஒரு விடயமாக தர்மமாக மாறிவிடாது. حق مع نفسه முதலாவது ஹெக்மா நஃப்ஸி يعني لابد يؤدي حق لنفسي ماذا يصنع نعم தன்னுடைய உள்ளத்துக்கு நான் எதனை விதைக்கின்றேன் என்பதை அவர் என்ன செய்ய வேண்டும், முதலாவது நினைக்க வேண்டும்.
அதாவது மனிதர்கள் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எஸின் அதாவது அவர்களுடைய அந்த அந்தஸ்தை நிறுத்தக்கூடியவர்களாக ஒப்பீடு செய்யக்கூடியவர்களாக இன்று இருக்கிறார்கள். யுஃபக்கிர் ஃபில் ஆஹிர யஅனி ஹம்முல் ஆஹிர லத்துன்யா, அதாவது ஹம்முல் ஆஹிர ஆஹிராவுடைய கவலையும் அவர்களிடத்தில் இருக்கிறது, உலகத்தை பற்றிய ஒரு ஆசையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. அல் ஜித் வல் இஜ்திஹாத், எனவே நாங்கள் மறுமைக்காக என்ன செய்ய வேண்டும், இஜ்திஹாத் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். அல் முவாலபா அலல் ஹுதூர் வல் ஹிஃப், அதாவது நாங்கள் பாடங்களுக்கு சமூகம் அளித்தல், ஹிஃப்ஸ் பண்ணுதல், பாடங்களை மரணம் செய்கின்ற அந்த போன்ற விடயங்களை, நல்ல விடயங்களை, நல்ல அஹ்லாக்குகளை, பண்புகளை நாங்கள் முஹாபதா அலல் இபாதத் அலத் தாஆத் அலஸ் ஸலவாத், தொழுகைகளுக்கு சமூகம் அளிக்கிறது, ஸலவாத்துகளை பேணுவது, நபிலான வணக்க வழிபாடுகளை நாம் ஈடுபடுகின்ற இந்த போன்ற விடயங்களிலே நாங்கள் கட்டாயம் முஹாபதா தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் ஹால மஅ நஃப்ஸி, அதாவது அவருடைய பேசக்கூடியவர் தான், நீ கேட்கக்கூடியவர் தான். அஸ்ஸானி ஹக் மஅ ஜமீலி, அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் நம்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரோடு நாங்கள் தொடர்பாக இருக்க வேண்டும். மஅ ஜமீலி அல் முஃமின் மிர்ஆத் அஹி அல் முஃமின் லா புத் யதஆவன் மஅ இஃவானி மஅ ஸுமலா யதஆவன் அலா அத்தாஅ லா அலா அல் மஅஸியா, அதாவது நண்பிகளை அல்லது நண்பர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நன்மையின் பக்கம் ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு மிர்ஆத் கண்ணாடியை போல, அவர் பார்த்தால் அவருடைய குறைகள் எல்லாம் அந்த கண்ணாடியிலே தெரியும். அதே போல நல்ல விடயங்கள், பாவங்கள் தவிர்த்த மஆசி, பாவங்கள் தவிர்த்த நன்மையான விடயங்களில் அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். ஹக் மஅ அல் மகான் அல்லதி யத்ருஸ் ஃபீ, இது என்ன, அதாவது அவரவர் தன்னுடைய ஹக்கை, அதே போல தான் படிக்கக்கூடிய விடயங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம், இடமாக படிக்கக்கூடிய ஒரு இடமாக இது இருக்கிறது. யஅனி ஹாதல் மகான் அல்லதி நத்ருஸ் ஃபீ லாபுத் அல் முஹாபதா அலா நவாஃபத் ஹாதல் மகான் على الادب في هذا المكان على نظام النظام المتبع في هذا المكان ما لم يخالف الشرع. நாங்கள் படிக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், நலாபத்தாக இருக்க வேண்டும், அந்த சுத்தத்தை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாங்கள் ஷரியத்தான எளிமை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே எங்களுக்கு நல்ல அஹ்லாக்குகள், பண்பாடுகள், ஒழுக்க விழுமியங்கள், அதே போல சுத்தம், இது மார்க்கம் சொல்லி வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இதிலே கடுமையான அதாவது கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நாங்கள் படிக்கக்கூடிய கிதாபுகளை கண்ணியப்படுத்த வேண்டும். உங்களிடத்திலே விநியோகிக்கப்பட்டிருக்கிற தரப்பட்டிருக்கிற அந்த புத்தகங்களை நீங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். முதலாக நாங்கள் கிதாபை பேணி பாதுகாக்க வேண்டும். முஹாஃபிதுல் கிதாப், கிதாபை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். நஃபத்து மா ஃபீ நுராஜி, அதாவது நாங்கள் என்ன, அதாவது முராஜா செய்கின்ற போது அதனை ஊன்றுதல் பிடித்து கவனமாக படித்து தந்த விடயங்களை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் முராஜா செய்ய வேண்டும். நாம் ஹக் مع الشيخ مع المعلم مع المدرس, அந்த முராஜா எப்படி அமைய வேண்டும் என்றால், படித்து தரக்கூடிய ஆசிரியரை பின்தொடர்ந்து அதனை நாங்கள் அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் செய்ய வேண்டும். ஹக் مع المدرس مع المعلم نتوسط فيه لا افراط ولا تفريط, அதாவது நாங்கள் என்ன பொடுபோக்கு செய்யாமல் பாடவிட்டல்லே லா இஃப்ராத் வலா தஃப்ரீத், எந்த விதமான பொடுபோக்கு செய்யாமல் முதர்ரிஸ் கற்றுத்தந்த அந்த விடயங்களை உற்சாகத்துடன் அதனை முராஜா செய்ய வேண்டிய ஒரு தேவை நாங்கள் அதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நான் ஹக் مع العلم الذي تعلمنا هذا الحق السادس, அதாவது நாங்கள் ஆறாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹக், அந்த உண்மையான விடயம் என்னவென்றால், لابد هذا العلم ان يراجع ويحفظ ونعمل بما تعلمنا, அதாவது நாங்கள் படித்த விடயங்களை மரணம் செய்வது, அதனை படித்துக் கொள்வது, அதனை முராஜா செய்வது, அடிக்கடி நாங்கள் என்ன செய்வது, முராஜா செய்வது, அந்த கற்ற விடயங்களை கொண்டு வாழ்க்கையிலே அமல்படுத்துவது, அதாவது அமல்படுத்துவது. والله اعلم صلى الله على نبينا محمد واله وصحبه وسلم جزاكم الله خيرا صلى الله تعالى وسلم على نبينا محمد صلى الله عليه وسلم جزاكم الله